வாக்கு சேகரிக்க நாம் தமிழர் கட்சியின் எங்கள் தாய்மொழி அண்ணன் செந்தமிழன் சீமான் இதோ உங்கள் முன்னே. எங்களின் உயிருக்கினிய உறவுகள் அனைவருக்கும் அன்பும் வணக்கமும். இஸ்லாமிய சிறை கைதிகளின் விடுதலைக்காக தொடர்ச்சியாக மாவட்டங்கள் தோறும் கூட்டங்கள் நடத்தி கொண்டு வந்தோம். ஆனால் அடுத்த கூட்டம் மேலப்பாளையத்தில் போடுவது என்று முடிவெடுத்து அனுமதி கேட்டபோது அதற்கு தடை விதித்து அனுமதி தர மறுத்தார்கள். ஓராண்டுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் தந்த அனுமதியால் இந்த இடத்திலே நின்று பேசுகிற வாய்ப்பை பெற்றமைக்கு நான் பெரிதும் மகிழ்கிறேன். இது தேர்தல் களம், மற்ற கட்சிகளுக்கு உங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு இது ஒரு போர்க்களம், ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கான போர்க்களம். போர் என்பது ஆயுதங்களை வைத்து தாக்கிக் கொள்வது, துப்பாக்கி வைத்து சுட்டுக்கொள்வது என்று அல்ல, கருவிகளை ஏந்தி போராடுவது மட்டுமல்ல, ஆகச்சிறந்த கருத்தியல் புரட்சியை முன்வைப்பதும் போர்தான். இங்கே எனது அருமை உறவுகளுக்கு அதிகமாக ஒன்றும் விளக்கி எடுத்து சொல்ல வேண்டிய தேவை இல்லை, எல்லாவற்றையும் நன்கு அறிவார்கள். இது நோன்பு காலம், எல்லோரும் தொழுகையில் இருப்பீர்கள். இங்கே ஒரு காலம் வரும், அது அழிவுக்கான காலம். அப்போது துரோகம் இழைக்கும் நீதிபதிகள், பொய்யுரைக்கும் வழக்குரைஞர்கள், அநியாயம் செய்யும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் தோன்றுவார்கள். அந்த காலகட்டத்தில் நீ வாழ நேரிட்டால் நீ அவர்களுக்கு வரிச்செலுத்தி விடாதே என்கிறார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் நாம் வரி செலுத்துவதோடு தொடர்ச்சியாக வாக்கையும் செலுத்தி கொண்டிருப்பதுதான் மிகுந்த வருத்தம் அளிக்கிறது. இத்தனை ஆண்டுகால ஆட்சி எந்த மாற்றத்தையும் எந்த முன்னேற்றத்தையும் இந்த நாடு மக்களும் சந்தித்ததில்லை. சர்வாதிகார ஆட்சி முறை என்று சொல்வது கூட இதற்கு சரியா இருக்காது, ஒரு கொடுங்கோன்மை ஆட்சி முறை என்றுதான் சொல்லணும். கொஞ்சம் நினைவுபடுத்தி பாருங்கள், ஒரே நாளில் பணம் செல்லாது என்று சொல்லிவிட்டார்கள். 1000 ரூபாய் செல்லாது, 2000 ரூபாய் தான் செல்லும் என்று சொல்லிவிட்டார்கள். அந்த நேரத்தில் நாடும் மக்களும் பட்ட துன்பத்தை நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ள வேண்டும். கருப்பு பணத்தை ஒழிப்போம், ஊழல் லஞ்சத்தை ஒழிப்போம், தீவிரவாதத்தை ஒழிப்போம் என்றுதான் இந்த பணம் செல்லாது என்று அறிவித்தார்கள். ஆனால் ஊழல் லஞ்சத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை, கருப்பு பணத்தை ஒழித்தால் எதற்கு இத்தனை முதலாளிகள் வீடிலே அமலாக்கத்துறை சோதனை நடக்கிறது என்பதை அறிவார்ந்த மக்கள் நீங்கள் கேள்வி எழுப்பி பார்க்க வேண்டும். 1000 ரூபாய் செல்லாது என்று சொன்னவுடன் அன்றாட மக்கள் பட்ட துயரத்தை நீங்கள் பார்க்கணும். காலையில் பொண்ணுக்கு திருமணம், அடுத்த வாரம் திருமணம், உறவுக்காரெல்லாம் அழைத்தாய்விட்டது, போய் நகைகள் வாங்க வேண்டும், உடைகள் எடுக்க வேண்டும், சீராக கொடுக்க பாத்திரங்கள் வாங்க வேண்டும் என்று வங்கியிலிருந்து பணத்தை எடுத்து வைத்திருந்தார்கள். நள்ளிரவில் அது செல்லாதென்றாகிவிட்டது.
அந்த குடும்பத்தின் நிலை என்ன? தந்தையை மருத்துவமனையில் சேர்த்து விட்டு அவரை திருப்பி வீட்டுக்கு அழைத்து வர வேண்டும். பணம் கட்டினால்தான் மருத்துவமனையிலேருந்து அழைத்து வர வேண்டும். பணத்தை எடுத்து கொண்டு போய் கட்டி காலையில் அப்பாவை கூட்டிகிட்டு வந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்த மகனுக்கு பணம் செல்லாது. கதை முடிந்தது. எண்ணற்ற துயரதும் துன்பங்களை இந்த நாட்டு மக்கள் தூக்கிச் சுமந்தார்கள். 50 நாள் பொறுத்து கொள்ளுங்கள், நான் உங்களை சொர்க்கத்தில் வைக்கிறேன் என்றார். செத்து பல பேர் சொர்க்கம் போனானே ஒழிய ஒரு நல்லதும் இங்கே நடக்கல. அது அந்த காலகட்டத்தை நாம் மறந்து விட்டோம். 2000 ரூபாய் தான் இனி என்றார்கள். இப்போ இந்த 2000 ரூபாயும் செல்லாது, அந்த 2000 ரூபாயும் செல்லாது. இதாவது அறிவார்ந்த ஆட்கள் செய்கிற ஆட்சி முறை மாதிரி இருக்கா? அப்புறம் முதல்ல 1000 ரூபாய் ஏன் செல்லாது, அப்புறம் 2000 ரூபாய் செல்லும், இப்போ 2000 ரூபாய் ஏன் செல்லாது? எவ்வளவு பெரிய கொடுமை! உலக வங்கி அறிவிக்கிறது, என் அன்பு தம்பி தங்கைகளே, இந்தியாவின் பொருளாதார வீழ்ச்சிக்கு காரணம் பணம் செல்லாது என்று அறிவித்ததும் GST சரக்கு மற்றும் சேவை வரியும் தான் என்று சொல்கிறது. நீங்கள் இப்படி பாருங்கள், சரக்கு மற்றும் சேவை வரியால் இந்த நாட்டின் வருவாய் பெருக்கம் எவ்வளவு? நேரடி வரி, மறைமுக வரி, எல்லாவற்றுக்கும் வரி, உப்புக்கு வரி, ஊறுகாய்க்கு வரி, வேட்டிக்கு வரி, சட்டைக்கு வரி, சேலைக்கு வரி, நகைக்கு வரி, எல்லாவற்றுக்கும் வரி. குழந்தைகள் சாப்பிடுற பிஸ்கட் ரொட்டிக்கு வரி 18 விழுக்காடு, ஆனால் தங்க பிஸ்கட்டுக்கு 3 விழுக்காடு தான் வரி. இப்போ நாடு யாருக்கானது என்று பாருங்கள். பார்வையற்றோர் எழுதி படிக்கிற, பார்வையற்றோர் எழுதி படிக்கிற தாளுக்கு வரி, கேட்கும் திறனற்றவர்கள் பொறுத்துகிற செவி கேள்வி இந்த திறன் கருவிக்கு வரி, நடக்க இயலாதவர்கள் பயன்படுத்துகிற 3 சக்கர வாகனத்திற்கு வரி. ஆனால் இவ்வளவு வரி! ஆண்டுதோறும் நிதிநிலை அறிக்கை படிக்கும் போது பட்ஜெட்டிலே சரக்கு மற்றும் சேவை வரியால் இவ்வளவு வருவாய் பெருகியிருக்கிறது. இந்த வருவாய் பெருக்கத்திலிருந்து நாட்டு மக்களின் நலனுக்காக, கல்விக்காக, மருத்துவத்துக்காக, சாலை போடுதல் பராமரித்திற்காக இப்படி ஏதாவது நிதி ஒதுக்கப்பட்டு அறிவிப்பு வந்ததை நீங்கள் பார்த்ததுண்டா? அப்ப இந்த வரி எல்லாம் எங்க? வெறும் வரியை மட்டும் வாங்கி ஒரு நாடு பொருளாதாரத்தில் மேம்பட்டு விட முடியும் என்பது எவ்வளவு மோசமான ஆட்சி முறை! நாட்டின் வருவாய் பெருக்கத்திற்கென்று ஏதாவது ஒரு பொது சொத்து என்று ஒன்று உண்டா? விண்ணூர்தி நடத்தலாம், வானூர்தியை நடத்தலாம். வானூர்தியை நடத்தி அதில் படித்த இளைஞர்கள் பிள்ளைகளுக்கு வேலை கொடுக்கலாம், போக்குவரத்து. நீங்கள் தமிழ்நாட்டிலே, இந்தியாவிலே இண்டிகோ என்கிற ஒரு வண்டியை தவிர வேறு எந்த விமானமும் கிடையாது, எந்த வானூர்தியும் கிடையாது. வளர்ச்சி என்பது அவசரமாக கோயம்புத்தூர் போகணும், அல்லது கோயம்புத்தூர் சந்திக்கணும், திருப்பி மும்பை போகணும், மும்பையிலேருந்து சென்னை வரணும், இப்படியெல்லாம் பயணப்படும் போது தான் நீங்கள் வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். காலையில் நீங்கள் கோயம்புத்தூருக்கு போனால் மாலையில் வண்டி இருக்காது, திருப்பி அடுத்த நாள் காலையில் தான் பயணிக்க முடியும் என்றால் ஒரு நாள் வீணாகுது. ஒரே ஒரு வண்டி தான் இண்டிகோ மட்டும்தான். அவன் சொல்வது தான் விலை, அவன் போடுறதான் டிக்கெட் சார்ஜ், அவன் சொல்கிறது தான் விலை, அவன் எடுக்கிற நேரம் பறக்கிற நேரம் தான் பறக்க முடியும். இது எந்த மாதிரி வளர்ச்சி, எந்த மாதிரி வளர்ச்சி! நீங்கள் பார்த்தீங்க, தொடர் வண்டியும் மோதிக்கொண்டது, அதில் எவ்வளவு உயிர் சேதம் நடந்ததுன்னு தெரியும். ஒரு தண்டவாளத்தில் எதிரே தொடர் வண்டி வருவதை கவனிக்காத நிர்வாகிகள், கட்டமைப்பு, இது எல்லாத்தையும் சகித்து கொண்டோம். இப்போ யாரும் GST பேசுகிறதில்ல, பழகிட்டான். GST வர்றதுக்கு முன்னாடி கடையில் வியாபாரம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு, காலையில் வந்து பார்த்தா கடை விற்பனைக்குன்னு எழுதி வச்சுட்டு போயிட்டான். நான் கூட கேட்டேன், என் லாபத்தை எடுத்துக்க வரி எனக்கு கொடுத்துருன்ட்டு. அறிவார்ந்த என் தமிழ் சொந்தங்களே, நீங்கள் ஆழ்ந்து சிந்தியுங்கள். ஒரு மாடு வளர்க்குறீங்க, அதுக்கு பால் கறக்கிறது சரிதான், ஆனால் அதுக்கு புல் போடணும், தவிடு வைக்கணும், புண்ணாக்கு வைக்கணும், பருத்தி கொட்டை வைக்கணும், தண்ணி காட்டணும். இதில் எதையுமே செய்யாமல் நீங்கள் பாலை மட்டுமே கறந்து கொண்டு இருந்தால் அந்த மாடு செத்துவிடும். அப்படித்தான் எதையும் மக்களுக்கு திருப்பி தராமல் வரியை மட்டும் வசூலித்து கொண்டிருந்தால் மக்களின் வாழ்க்கை தரம், வாழ்க்கை நிலை என்னாகும் என்று சிந்தித்து பாருங்கள். இன்னைக்கு
எல்லாவற்றையும் சகித்து சகித்து அடிமை மனநிலைக்கு நாம் வந்துவிட்டோம். வேற வழியே இல்லை என்ற முடிவுக்கு வந்துட்டோம். இதுதான் இப்படித்தான் வாழ்க்கைன்ட்டு. எல்லா விலையும் ஏறிடுச்சு. தமிழ்நாட்டில் சொத்து வரி, மின்கட்டண உயர்வு. சொத்து வரி ஏறிட்டதுனால என்ன ஆகுது? வாடகை வீட்டில் இருக்கிற வாடகை ஏறுது. 10,000 ரூபா சம்பளத்தில் வாங்கியிருந்திருந்தவன் 4,000 வாடகைக்கு இருந்தவன், அந்த வீட்டு உரிமையாளர் அந்த சொத்துக்கு வரி கட்டணும்னா வாடகை தான் ஏற்றுவார். ஒரு கடை வாடகைக்கு இருக்கிறவன், அந்த கடை உரிமையாளர் வாடகை தான் ஏற்றுவார். அப்போ கடை வாடகை கூடும்போது அதில் விற்கிற அத்தியாவசிய பொருளின் விலை ஏறுது. நீங்கள் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு என்று மட்டும்தான் கணக்கிடுகிறீர்கள். அப்படி இல்லை என் அன்பிற்குரிய சொந்தங்களே, அப்படி இல்லை. பெட்ரோல் டீசல் உயர்வால் அத்தியாவசிய பொருள்களின் இடப்பெயர்வு இருக்குது. இப்போ திருநெல்வேலியிலிருந்து மதுரைக்கோ, மதுரையிலிருந்து சென்னைக்கோ ஒரு கத்தரிக்காய், வெண்டைக்காய், தக்காளி, காய்கறி, அரிசி, பருப்பு, முட்டை இதெல்லாம் போகுது, பால் என்னெல்லாம் போகுதென்றால் பாறை உந்து லாரியின் வாடகை. அந்த லாரியின் வாடகை எதில் அடக்கமாகுது? டீசல் விலையில் அடக்கமாகிறது. அது ஏறி இருக்கு. அதுக்கப்புறம் 200 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சுங்கம் கட்டுகிறான், சுங்கச்சாவடி. அந்த சுங்க கட்டணம் லாரி வாடகையில் ஏறுகிறது. லாரிக்கு உள்ளே இருக்கிற அத்தியாவசிய பொருள் தக்காளி கிலோ 20 ரூபாய், கத்தரிக்காய் கிலோ 30 ரூபாய் என்றால் அவன் சந்தையில் போய் இறக்கும் போது 50 ரூபாய் ஆயிடுது வண்டி வாடகை இந்த செலவு எல்லாம் அடக்க செலவோடு. அப்ப அத்தியாவசிய பொருளின் விலை ஏறியிருது இந்த பெட்ரோல் டீசல் விலை உயர்வால். அதனால வெறும் டீசல் பெட்ரோல் விலை ஏறிடுச்சுன்னு நீங்க கவனத்தில் எடுத்துக்க முடியாது. அப்படி எடுத்துக்க முடியாது. அதனாலதான் விலை, நீங்கள் கடைக்கு போனீங்கன்னா விலைவாசி என்று பட்டியல் இருக்கும். விலைவாசி அதில் உளுந்து கிலோ இவ்வளவு, பருப்பு கிலோ இவ்வளவு. விலைவாசின்னு ஏன் வந்து வச்சுருக்கு? விலையை வாசி உன்னால் வாங்க முடியாது, வீட்டுக்கு போயிடு. அதனால தான் அதுக்கு பேர் விலைவாசி. நம்மை சுற்றி என்ன நடக்குது என்று நீங்கள் சிந்தித்து அறியணும். சும்மா கண்ணை மூடிட்டு என் தம்பி துறை சொன்ன மாதிரி ஓட்டை போட்டு வீட்டுக்கு வரக்கூடாது. உங்களுக்கு திமுக ஒரு பாதுகாப்புன்னு என் அன்பு சொந்தங்கள் பல ஆண்டுகளாக நம்பி திரியிறீங்க. நீங்கள் உண்மையிலேயே புரட்சியாளன் பழனிபாபாவை நேசிக்கிறவர்களாக இருந்தால் எங்கள் அண்ணன் சொன்ன வார்த்தையை திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். நீங்கள் வலைவெளியில் இருக்கு பாருங்கள். மானமுள்ள ஒரு தமிழன் திமுகவுக்கு ஓட்டு போடுவானான்னு கேட்டார். நீங்கள் கேட்டிருக்காரா இல்லையான்னு மட்டும் பாருங்க. அவன் பொய் பேசுவான் தான். அவன் அயோக்கியப்ப தேவைன்னா குஷ்பு கூட கூட கூட்டணி வைப்பார்னாரு கருணாநிதி. நான் சொல்லலை, பேசியிருக்காரு. வேணா கேளுங்க, பேசியிருக்காரு. என்ன சம்பந்தி பேசியிருக்க? இப்படி அப்போ அவங்க குஷ்பு திமுகலையும் சேரவும் இல்லை, அவங்க கட்சிக்கு அரசியலுக்கு வரல. அப்போவே கணிச்சு சொல்லியிருக்காரு. நான் சொல்கிறத கேட்க வேணாம், அவர் சொன்னதாவது கேளுங்க. ஏன்னா அவர் பேச்சை கேட்டு தான் இந்த பிள்ளைகள்லாம் இந்த களத்துக்கே வந்தோம், இந்த வேலையை செய்யவே வந்தோம். அவர் சொல்கிறார் பாருங்க, எத்தனை பேச்சு பேசியிருக்கார், எவ்வளவு கூட்டங்களை பேசியிருக்கார். ஒரு தரமே கூட என் இஸ்லாமிய சொந்தங்களேன்னு சொன்னதில்லை. என்னரும் தமிழ் மக்களே என்றுதான் பேசியிருக்க. அப்படி தமிழர்களே, நீங்கள் இனப்பற்று கொள்ளாதீர்கள், இன வெறி கொள்ளுங்கள். இல்லை என்றால் நீங்கள் ஆளப்படுவீர்கள், ஒருபோதும் ஆளமாட்டீர்கள். நீங்கள் சாதி மதங்களாக பிரிந்து பிளந்து நின்றீர்கள் என்றால் நீங்கள் தனிமைப்படுத்தப்படுவீர்கள், அச்சப்படுத்தப்படுவீர்கள். மொழி இனமாக இணைந்து நின்றீர்கள் என்றால் வலிமை பெறுவீர்கள், பாதுகாப்பாக வாழ்வீர்கள் என்கிற இது ஏ நாடு. முதல்ல என் அருமை தம்பி தங்கிகள், தாங்கள் சிறுபான்மை என்கிற சிந்தனையை எண்ணத்தை எடுத்துடணும், முதல்ல எடுத்துடணும். இது நம்ம நாடு. அவனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நீனும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா, நானும் சிட்டிசன் ஆஃப் இந்தியா. அதில் என்ன அவன் பெரும்பான்மை, இவன் சிறுபான்மை? ஒன்றும் கிடையாது. சிறுபான்மை மக்களுக்கு ஜிஎஸ்டி 10 விழுக்காடு தான், பெரும்பான்மை மக்களுக்கு தான் 18 விழுக்காடு என்று இருக்கா? இல்லை. அப்புறம் எதுக்கு சிறுபான்மை மக்களாக இருந்த சலுகை வரும் என்று நாட்டின் பிரதமர் ஆக்கிருவியா? இத்தனை ஆண்டு கால விடுதலை பெற்ற இந்தியாவில் ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவர் முதன்மை அமைச்சராக பிரதம அமைச்சராக வந்ததை நீங்கள் பார்த்தது உண்டா? குடியரசுத் தலைவராக ஆக்குவாங்க, குடியரசுத் தலைவராக. அது எதுக்கு? அது ஒன்றத்துக்கு உதவாத பதவி. அந்த நாட்டாமை படத்தில் ஓரமாக உட்காந்து மிச்சர் தின்ட்டுருப்பார்ல ஒருத்தர், அதுக்கு காட்டின இடத்துல நீட் இடத்துல கையெழுத்து போடணும், நீட் இடத்துல இந்த இடத்துல போடுங்கன்னு கையெழுத்து போடணும்.
அவ்வளோதான். அது இப்போ இருக்கிற குடியரசுத் தலைவரை பாராளுமன்ற கட்டடம் திறக்க கூட கூப்பிடுறதில்ல. தரமாட்டார்கள். புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம் என்பது திமுக. ஆனால் புதிய கல்விக் கொள்கையில் வருகிற பிரைம் மினிஸ்டர் ஸ்ரீ பள்ளின்னு ஒரு பள்ளியை ஆதரிக்குது. இந்த ஸ்ரீ பள்ளியில் ஆசிரியர்களாக கிறிஸ்தவர் இஸ்லாமியர் சேர்க்கப்படுவார்களா? இந்த கேள்விக்கு பதில் வச்சிருக்கிறீர்களா? முதலமைச்சர் ஐயா ஸ்டாலினுடைய தொகுதியில் குளத்தூரில் இந்த அறநிலையத்தை சார்பாக கட்டப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டும்தான் பேராசிரியருக்கு விண்ணப்பிக்க முடியும்னு அரசாணை வந்தது. நீங்கள் படிச்சிங்களா இல்லையா? ஆனால் நான் படித்தது இளையான்குடி ஜாகிர் ஹுசேன் கல்லூரியில். அங்கே தான் என்னுடைய ஆசிரியர் இதே திருநெல்வேலியை சேர்ந்த தோ பரமசிவம்னு என்ன தமிழாசிரியராக இருந்தார். இந்து தானே இருந்தார். அங்கே என்னுடைய ஆசிரியர் ராஜேந்திரன் இருந்தார். எண்ணற்ற தமிழ் பேராசிரியர் எனக்கு இருந்தார்கள். கணித ஆசிரியர் இருந்தார்கள். எத்தனை இஸ்லாமிய கிறித்தவ கல்லூரிகளில் இந்து ஆசிரியர்கள் வேலை செய்கிறாங்க? எப்படி இருக்கு? நான் மாட்டுக்கறி தின்னா அடிக்கிற வெட்டுற குத்துற, ஆனால் நீ தான் உலகத்திலே மாட்டுக்கறி அதிகமாக ஏற்றுமதி செய்கிற. நான் சொல்லும்போது சிரிச்சிங்க. 24 லட்சம் டன் ஆண்டு ஒன்றுக்கு இந்தியா மாற்றுக்கதி ஏற்றுமதி செய்தேன் உடன் பிறந்தார்களே. அதில் 3 முதலாளிகள், ஒருவர் மட்டும்தான் இஸ்லாமியர், மீதி 2 பேரும் பிராமணர்கள். ட்ரெடிஷன் மீட் என்றதற்கு பேர். இந்திய நாடு ஈட்டுகிற அதிக அந்நிய செலாவணியே மாட்டு ஏற்கறி ஏற்றுமதியில் தான். ஊரானுக்கு ஊட்டி விடுவான், உள்ளவன் சாப்பிட்டா கொண்டு விடுவான். நல்லா கவனிச்சுக்கணும். நான் சொன்னால் நீ நம்ப மாட்டில்ல. பீஃப் எக்ஸ்போர்ட் இந்துஸ்தான் இஸ் நம்பர் ஒன்னு அவரே சொல்லிட்டார், அவரே சொல்லிட்டார். இந்த மாட்டுக்கறியை ஏற்றுமதி செய்து அதிக வருவாய் ஈட்டுகிற இந்தியா எந்தெந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து? அவ்வளவும் இஸ்லாமியர் கிறித்தவ நாடுகள். எப்படி அவ்வளவு ரோஸ் இருந்தா உனக்கு கறி அனுப்பி அதிலிருந்து வர்ற காசுல எனக்கு நான் வாழ முடியாது அப்படி யாராவது சொல்ல முடியுமா? எல்லாம் படிச்சுட்டு பூரா போய் அமெரிக்காவில் ஃப்ரான்ஸில் ஜெர்மனில் கிறித்தவ நாடுகளில் அரபு நாடுகளில் எல்லாம் ஓமன் ஏதா துபாய் எல்லா நாடுகளையும் போய் குடியுரிமை வாங்கிட்டு இருக்க. ஏன் ஏன் ஒரு கொடுமையான ஆட்சி போக்கு இருக்குது. அதை திமுக எதிர்க்கும் அதிமுக எதிர்க்கும் என்று நீங்கள் நம்புவது மாதிரி ஒரு ஒரு வேடிக்கை வேறு எதுவுமே கிடையாது. இப்போ பாருங்க, 8-7 வேட்பாளருக்கு விட்டு கொடுக்க சொல்லி அதில் 5 வேட்பாளரை டம்மி வேட்பாளராக போட்டு, போன முறை அவங்க இதே 19 பாராளுமன்ற தேர்தலில் நிற்கும்போது நீங்கள் பாருங்கள், 5 தொகுதி பிஜேபி போட்டிட்டது, ஒரே ஒரு தொகுதி தூத்துக்குடியில் மட்டும் அம்மா தமிழிசை எதிர்த்து நின்றுட்டாங்க. கனிமொழி போட்டதுக்கு பிறகு எதிர்த்து நின்றுட்டாங்க, ஒன்றும் பண்ண முடியல. மற்ற எல்லா இடத்தையும் கூட்டணி கொடுத்து தப்பிச்சுக்கிடுச்சு. இப்போ எல்லாத்துக்கும் அப்படி தான் பண்ணும். நேரடியாக அவங்க சின்னத்தில் மோத மாட்டாங்க பிஜேபியோட. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை. இந்த சின்னத்தை எடுத்துக்கிட்டாலும் வெறும் கையோடு நின்னாலும் தனியாக மோதும். எங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற உணர்ந்து கொள்ளுகிற காலம் வரும். ஏக இறைவன் அதற்கான வாய்ப்பை உங்களுக்கு எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். இது நோன்பு காலம். நீங்கள் ஆழ்ந்து சிந்தித்து இந்த தேர்தலை என் அன்பு சொந்தங்கள் நீங்கள் கவனத்தில் எடுத்துக்கிட்டு செய்யணும். போட்டு பார்த்துட்டீங்க இவங்களுக்கு. இஸ்லாமிய சிறைக்கைதில் விடுதலையில் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு பதில் மனு தாக்கல் செய்ததை மட்டும் படித்து பாருங்கள். இவர்கள் வெளியிலே வந்தால் இந்துக்களின் உயிருக்கு ஆபத்து என்று சொல்லியிருக்கா இல்லையான்னு மட்டும் பாருங்கள். இவ எப்படி இந்த வழக்கை அரசு போடலை? எங்களுக்கு உடல் நலிவுற்றுச்சு, எங்களுக்கு சிறை விடுப்பு கொடுங்க, எங்களை விடுதலை செய்யுங்க, முன் விடுதலை செய்யுங்கள் என்று சிறை கைதிகள் சிறைவாசிகள் போட்ட வழக்கில் தீர்ப்பு வருது உங்களை விடுதலை செய்யுங்கன்னு. அரசு விடுதலை செய்ய மறுக்குது. ஆனால் நீங்கள் நம்புறீங்க இவங்க உங்களுக்கு பாதுகாப்புன்னு. சொந்த பிள்ளைகளை நம்பாத கூட்டத்தை என்ன பண்ணுவீங்க நீங்கள் சொல்லுங்கள்? உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் என்னுடன் பிறந்தார்களே, பேரன்பு மிக்க எங்கள் பெற்றோர்களே, நீங்கள் ஆட்சியாளர் உமர் போல ஒரு ஆட்சி நடத்த வேண்டும் என்றால் உங்கள் பிள்ளைகள் எங்களை வெற்றி பெறச் செய்யுங்கள். ஒருவன் திருடிவிட்டால் அவன் கையை வெட்டு என்கிறார். அவனே பசிக்காக திருடினால் ஆட்சியாளன் கையை வெட்டு என்கிறார்.
இங்கே எத்தனை கோடி குழந்தைகள் பசியோடு இரவு உணவு இல்லாமல் உறங்கச் செல்கிறார்கள், எத்தனை கோடி மக்கள் பசியோடு படுக்கச் செல்கிறார்கள், வீடற்றவர்கள் எத்தனை பேர், தெருவில் படுத்து உறங்குகிறவர்கள் எத்தனை கோடி பேர். நீங்கள் ட்ரம்ப் வரும்போது பார்த்தீர்கள், குஜராத்திலே 7 அடிக்கு மதில் சுவரை எழுப்பி குடிசைகளை மறைத்தார்கள். அப்போது நான் சொன்னேன், அந்த 7 அடிக்கு எழுப்புகிற மதில் சுவரில் அந்த கற்களை வைத்து அவர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்கலாம் என்று. இவர்கள் மறுப்பார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி நடக்கிற போது இந்த பதாகையை போல பெரிய பெரிய பதாகையில் வைத்து கூரைகளை மறைத்தார்கள், குடிசை வீடுகளை மறைத்தார்கள். வெளிநாட்டிலிருந்து வருகிற தலைவர்கள், விளையாட்டு வீரர்கள் பார்த்து அதை அசிங்கப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக மறைத்தார்கள். காமன்வெல்த் விளையாட்டு போட்டி அப்ப டெல்லியில் இருந்த 13,000 பிச்சைக்காரர்களை ஒரே இரவில் தூக்கி கொண்டு வேற மாநிலத்தில் விட்டுவிட்டு வந்தார்கள், வேற இடத்தில் விட்டுட்டு வந்தார்கள். அதற்கு இணையான கொடுமை இங்கே. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார், படுக்கை இல்லை தரையிலே, அவருக்கு குளுக்கோஸ் ஏறி கொண்டிருக்கிறது, அதை வைக்கிறதுக்கு ஸ்டாண்ட் இல்லை, நிறுத்தம் இல்லை. ஒரு பெண் இந்த கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கா, எவ்வளோ நேரம் பிடிச்சிட்டு இருக்க முடியும், அப்புறம் இந்த கையில் பிடிக்கிறா, அப்புறம் இந்த கையில் பிடிக்கிறா. இது வலையொலியில் இருக்கு, நீங்கள் தட்டி பாருங்கள். இது என்ன மாடல்? அது குஜராத் மாடல். காஞ்சிபுரத்தில் அரசு மருத்துவமனையில் படுக்கை இல்லை, தரையில் படுத்து கிடக்கிறார். அங்கே ஒரு தாய் குளுக்கோசை கையில் பிடிச்சிக்கிட்டு இருக்கார், ரொம்ப நேரம் கை வலிச்சிருச்சுன்ட்டு அந்த தரையை துடைக்கிற மாப்பு போடுற ஒரு. அப்போ அரசு மருத்துவமனையில் ஒரு நோயாளி படுத்திருக்கிறார், அதே மாதிரி ஒரு தாய் கையிலேயே குளுக்கோஸ் பாட்டில் பிடிச்சிருக்கார். அந்த அவளால் கை வலி தாங்க முடியல, அப்போ அந்த மாப்பு போட்டு துடைப்பாங்கள்ல, அந்த இதில் ஒரு குச்சி இருக்குது, அந்த குச்சி மேலே கட்டி வச்சுன்னு நிற்கிறார். இது திராவிட மாடல். இது ரெண்டுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது? ஒன்றும் கிடையாது. நடிப்பார்கள், தேர்தல் வரும்போது நடிப்பார்கள். தம்பி துரைமுருகன் சொன்ன மாதிரி இவர் ஒரு செங்கலை காட்டுறார். உண்மையிலேயே அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டப்பட்ட காலம் எது? காங்கிரஸ் ஆட்சி காலம். அந்த ஆட்சியிலே மருத்துவத்துறை அமைச்சராக இருந்த, மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த ஐயா அன்புமணி அவர்கள் தான் அதை அடிக்கலே நாட்டினர். அது எவ்வளவு காலாயிடுச்சு அந்த ஆட்சி முடிஞ்சுன்னு பாருங்கள். அவர்கள் ஆட்சி இருந்த காலத்திலே கட்டி முடித்திருக்கலாமே, கட்டலை. அந்த கல்லை வச்சது இவங்க தான். அப்புறம் மறுபடியும் கல் வச்சுட்டு இருப்பாங்க மோடி அவர். அப்புறம் இவர் ஆட்சியில் வச்சாங்க, இவர் அந்த செங்கலை தூக்கிட்டு வச்சுட்டு திட்டாரு. நான் அதை பத்திரமா வச்சுக்கிறேங்க, உங்களுக்கு சமாதி கட்டுறதுக்கு அந்த கல் எனக்கு தேவைப்படுதுன்னு சொல்லி. என்ன பண்றீங்க? இவர் ஒரு கல்லை தூக்கி காட்டுறாரு. யாரு மோடிக்கு முன்பு உட்கார்ந்து நன்றாக பல்லை காட்டியது என்று இவர் ஒரு படம் காட்டுறார், அவர் ஒரு படம் காட்டுறார். என்ன படம் காட்டி கொண்டிருக்கிறீர்கள்? நீங்கள் உங்கள் ஆட்சியில் செய்த சாதனையை, மக்களுக்கு கொண்டு வந்த நலத்திட்டங்களை எடுத்து சொல்லி வாக்கு கேட்க உங்களுக்கு துணிவு இருக்குதா? துணிவு இருந்தால் எதுக்கு கூட்டணி? துணிவு இருந்தால் கூட்டணி. ஒரு நேர்மையாளனுக்கு, ஒரு கொள்கையாளனுக்கு எதுக்கு கூட்டம், எதுக்கு கூட்டணி? எங்களை போல தனிச்சு நிற்கிறது துணிவு இந்த தமிழ்நாட்டில் ஒரு கட்சிக்கு இருக்க? இந்தியாவில் இருக்கு, அரவிந்த் கெஜ்ரிவால் நிற்கிறார், பஞ்சாபில் நின்றார், வென்றார். தனித்து நின்று எப்படி வெள்ளுவாய் சீமான் அப்படின்னு தனித்து நான் நிற்கிறேன்னு யார் சொன்னது? இத்தனை கோடி சொந்தங்களுக்கிடையே இருந்து வந்து அந்த சொந்தங்களோடு நிற்கிற ஒரு மகன் நான் தான் நிற்கிறேன். தனிச்சு எங்கே நிற்கிறேன்? தனிச்சு 32 லட்சம் பேர் வாக்கு போட்டிருக்காங்க. அப்போ என் சின்ன என்னனே தெரியாது, முதல் பெட்டியில் இருக்காது, மூணாவது பெட்டியில் இருக்கும், அது மங்களாக இருக்கும். எப்படி வாக்கேட்டேன்னு தெரியுமில்ல? அம்மா எந்த சின்னம் சரியாக தெரியலையோ அதில் தொட்டுருங்க, அதான் நம்ம சின்னம்னு சொன்னேன். இப்போ என்ன ஆட்டம்? கடைசி வரைக்கும் எனக்கு சின்னம் தரல. ஏன்? பயம். வளர்ந்துருவான், வந்துருவான், பயம். 7 விழுக்காடு, 15-16 விழுக்காடு வந்துருவான் போல் இருக்கே. நான் ஏன் சர்வே கிடையாது, அவங்க சர்வே தான். உடனே என்ன பண்றது? சின்னத்தை எடுத்துக்க. நான் என்ன விவசாய சின்னம் வாங்கிட்டு கட்சி ஆரம்பிச்சனா, இல்லை விவசாய சின்னம் எனக்கு தருவின்னு கட்சி ஆரம்பிச்சனா? சின்னத்தில் இல்லை விவசாயி, நான் என் எண்ணத்திலே விவசாயி தான். திருப்பி இதே வேளாண் குடிமகன் சின்ன எனக்கு வருதா இல்லையான்னு பாரு. இந்த தேர்தல் முடிஞ்சோன்னா வரும். மிகை பெரிய ஆட்டம் தான் காட்டுறீங்க. ஆட்டோவை கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தீக்குச்சி கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. தென்னை மரங்கள் கேட்டேன், யாருக்கோ கொடுத்தீங்க. நீங்களாம் ஒரு மைக்கை கொடுத்துருக்கீங்க. என் சின்ன இல்லாமல் எவனும் ஓட்டு கேட்க போக முடியாது. எல்லாம் நீங்கள் என் மைக்கை பிடிச்சி தான் பேசணும். அங்கே பாரு வச்சிருக்க பதாகையில் எல்லாரும் மைக்கு, இது அந்த மைக்கை வச்சு தான் பேசியிருக்க. அப்படி
இந்த சின்னந்தான் எல்லாம் அண்ணல் அம்பேத்கர்ல இருந்து பாருங்க, எங்க தாத்தா காமராஜர் தெய்வ திருமன் தாத்தா முத்துராமலிங்க தேவர் முகையா தேவர் பேரறிஞர் அண்ணா பாருங்க எல்லாம் மார்ட்டின் லூதர் கிங்கு மால்கம் எக்ஸு சேகுவாரா ஃபிடல் காஸ்ட்ரோ சுபாஷ் சந்திர போஸ் எல்லாம் என் சின்னத்துக்கு முன்னாடி நீங்க தான் பேசிட்டுருக்காங்க. ஆகப்பெரும் புரட்சியை பூமியிலே விதைத்த பெருமக்கள் எல்லோரும் இந்த ஒளிவாங்கி மூலம் தன் உள்ள கிடங்கை கடத்தியவர்கள் தான். அது மாதிரி தான் நாங்களும் உங்களுக்கு கடத்திக்கிட்டு இருக்கோம் இந்த ஒளிவாங்கி சின்னத்தில். அதில் போட்டியிடுறதுல எனக்கு பெருமை தான், ஒன்றும் இல்லை. சின்னம்ங்கிறது எங்களுக்கு ஒரு கருவி அவ்வளோதான். எப்படி கொண்டு போய் சேப்ப, ஒரே நாளில் எப்படி கொண்டு சேப்ப, ஒரே நாளில் உலகத்திலேயே முதன்மை இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்த பிள்ளைகள் என்னுடைய நாம் தமிழர் பிள்ளைகள். உலகமே திரும்பி பார்த்துட்டு யார் தாண்டா இந்த சீமான், எதுக்கு தாண்டா இவனுக்கு இந்த மைக்கை கொடுத்தாங்க. இந்த தேர்தலை வழக்கமான தேர்தல் போல கருதி கடந்து விட முடியாது. எனது அருமை பெற்றோர்கள் என் அன்பு உடன் பிறந்தார்கள். இதை மிக கவனமாக எடுத்து இந்த தேர்தலை வாக்கு செலுத்த வேண்டும். நீங்கள் ஆழ்ந்து பாருங்கள். மூன்று கட்சிகள் கூட்டணியோடு நிற்கிறது. மூன்று கட்சிகளும் பல ஆண்டுகள் அதிகாரத்தில் இருந்தவர்கள், அதிக வலிமை பெற்றவர்கள் பொருளாதாரத்தில் ஊடகத்தில். ஆனால் எந்த வலிமையும் இல்லாத உங்கள் பிள்ளைகள் நாங்கள். பொருளாதார வலிமையும் இல்லை, பெரிய ஊடக ஆதரவும் இல்லை. அந்த சூழலில் தனித்து நிற்கிறோம் என்றால் எங்கள் தாய்மார்கள் எங்கள் தந்தையர்கள் எங்கள் உடன் பிறந்தவர்கள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையில்தான். தொழுகைக்கு முன்பு எழுப்பப்படுகிற பாங்குலி கூட எங்களுடைய சின்னத்தின் மூலமாகத்தான் எழுப்பப்படுகிறது என்பதை அன்பிற்குரிய பெற்றோர்களின் அருமை தம்பி தங்கைகள் கவனத்தில் கொள்ளணும். எங்களுடைய இதயத்திற்கு நெருக்கமாக நாங்கள் நேசிக்கிற எங்கள் இஸ்லாமிய சொந்தங்கள், எளிய பிள்ளைகள் எங்களை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் எளிதானதை செய்யாது, சரிதானதை செய்யுங்கள். சத்தியத்தின் பக்கம் நில்லுங்கள். நீங்கள் அண்ணல் நபிபெருமானார் போதித்த புரட்சியின் வழியை நில்லுங்கள். இந்த தீய குப்பைகளை புறந்தள்ளுங்கள். ஒரு வாய்ப்பு இரு வாய்ப்பு கொடுத்தால் பரவாயில்லை. ஒவ்வொரு முறையும் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கிறோம். 39 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்டு சென்று அவர்கள் என்ன பேசினார்கள்? நம் உரிமைக்காக நமக்காக அவர்கள் பதிவு செய்தது என்ன? இந்த தொகுதி பக்கம் வந்து அவர்கள் செய்த வேலை என்ன, பணி என்ன? உங்கள் பிள்ளைகள் எங்களினுடைய வேட்பாளர்களை பாருங்கள், யாரென்று தெரியாது. எளிய பிள்ளைகள், உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்தவர்கள், மிகச் சாமானியர்கள். ஆனால் ஆகப்பெரும் கெட்டிக்காரர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், திறன் பெற்றவர்கள், அறிவாற்றல் தர்க்கறிவு கொண்டவர்கள், அரசியல் அறிவை கற்றவர்கள் பெற்றவர்கள், தூய உள்ளத்தோடு மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் கொண்டவர்கள், பணம் இருந்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்கிற நிலையை என் உயிர் சொந்தங்கள் ஏற்கிறீர்களா எதிர்க்கிறீர்களா? பணக்காரன்தான் அரசியலுக்கு வந்து அதிகாரத்தை பெற முடியும் என்ற நிலை இருந்தால் அங்கு மக்களுக்கான சேவை எங்கிருக்கும்? ஒரு தேர்தலில் ஒரு வேட்பாளர் 100 கோடியை முதலீடு செய்கிறார் என்றால் எந்த நம்பிக்கையில்? பிறகு அதை 200 கோடியாக 300 கோடியாக சம்பாதித்துக் கொள்ளலாம் என்கிற நம்பிக்கையில்? அது ஊழல் செய்வதற்கு லஞ்சம் பெறுவதற்கான முதலீடு தானே ஒழிய மக்கள் சேவைக்கான முதலீடு அல்லது. சேவை செய்வதற்கு எதற்கு பணம்? மக்கள் தான் குடிநீருக்கு வரி, சாலைக்கு வரி, மின்சாரத்திற்கு வரி, கல்விக்கு வரி, மருத்துவத்துக்கு வரி, எல்லா வரியும் கட்டி விடுகிறார்கள். இவ்வளவு மின்கட்டண உயர்வு இருக்கு, தடை இல்லாத மின்சாரம் இருக்கா? அதை தர ஏதாவது வழி இருக்கா? 1000 கோடிகளை வாங்குவதில், மின்சாரத்தை பர்ச்சேஸ் வாங்குவதிலே முதலீடு செய்கிறார் அரசு. ஏன் உற்பத்தியில் முதலீடு செய்ய முடியவில்லை? உற்பத்தியில் முதலீடு செய்தால் அங்கு நிரந்தர தீர்வு வந்துவிடும். வாங்குவதில் முதலீடு செய்தால் ஒரு அலகு மின்சாரத்துக்கு 50 காசு திரண்டினால் கூட 1000 கோடி ஓடி வந்துவிடும். இது என்ன கொடுமை என்று பாருங்கள். அறிவார்ந்த தமிழ் சமூகத்தின் தம்பி தங்கைகள், நீங்களாவது சிந்திக்கணும். ஒரு புரட்சிகர அரசியல் மாறுதலுக்கு நீங்கள் வித்திடணும். அதுக்கு எளிய பிள்ளைகள், உங்கள் உடன் பிறந்தார்கள் எங்களுக்கு வாக்கு செலுத்தி வலிமை தர வேண்டும். நீங்கள் உண்மைக்கு, நேர்மைக்கு, எளிமைக்கு
தூய்மைக்கு அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றத்தை உருவாக்க துடிக்கும் தலைமைக்கு மைக்கு சின்னத்திலே நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும். இது ஒரு கருவி, இது ஒரு அடையாளம், அவ்வளவுதான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரு மாற்று அரசியலுக்கான புரட்சியை நீங்கள் இந்த மண்ணிலே விதைக்கணும், இந்த போக்கை மாற்றணும், அடிப்படை அமைப்பையே தகர்க்கணும். இது ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லக்கூடாது. 5 வயசில் போட்ட சட்டையை இப்பவும் போடுவேன்னு அடம் பிடிக்கக்கூடாது. 4 வயசில் போட்டு நடந்த செருப்பை 40 வயசில் போடுவேன்னு சுற்றிக்கிட்டு கூடாது. எது சரியோ அதான் செய்யணும். சரியானதை செய்யுங்கள்ங்கிறான், சரியானது வென்றே தீரும்ங்கிறான் புரட்சியாளர் சேகுவாரா. உங்கள் பிள்ளைகள் திரும்ப 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 அதே பேசிருக்கேன் பாருங்க. கவிப்பேரரசு வைரமுத்தோர்கள் தான் சொல்லுவார், ஒருத்தன் ஒரே கருத்தை சொல்லிக்கிட்டே இருந்தான், ஏன் அவன் கருத்தை சொல்லிட்டு இருக்கானே, அவன் கேட்கல இல்லை, அவன் கேட்குற வரைக்கும், அவன் மண்டையில் போய் நுழையிற வரைக்கும், அவன் சிந்தனையில் சேர்ற வரைக்கும் பேசிட்டே இருக்கணும். அவன் சிந்தனையில் போய் சேர்ந்துருச்சுன்னா அவன் ஏற்று நடக்க ஆரம்பிச்சிடும், அப்புறம் வேற பேசலாம். நீங்க மலையை பாருங்க, மணலை பாருங்க, நான் பார்க்கவே இல்லையே, பார்க்கவே இல்லையே. என் தம்பி துற சொன்ன, இந்த மலைகளெல்லாம் நொறுக்கி எடுத்து விட்டு போனால் உங்கள் நிலை பாலைவனமா மாறிவிடாதா? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே, என் அருமை பெற்றோர்களே, தம்பி தங்கைகளே, ஒரு நாட்டின் எதிர்காலம் என்பது அந்த நாட்டின் வகுப்பறையிலே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் நலன் என்பது அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு நாட்டின் வளம் என்பது அந்த நாடு நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெற்றிருக்கிற நிலத்தின் வளம் என்பது அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து அமைகிறது. அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் என்பது அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து அமைகிறது. சான்று நான் தான். என்னுடைய ராமநாதபுரத்தில் ராமேஸ்வரத்தில் கடல் இருக்கிறது, எங்களுக்கு மழை பொழிவில்லை, வறட்சி காரணம் மழை இல்லை, அதனால் அங்கு மழை இல்லை. அங்கு நீராவியாகி வருகிற அந்த ஈரக்காற்று, மேகமாகி மாறி வருகிற அந்த ஈரக்காற்றை மேற்கு தொடர்ச்சி மலை கம்பம் குமிழி தேனியிலே தடுத்து நிறுத்தி மழை பொழிவை அங்கே கொட்டிடுது. அப்போ தேனி கம்பம் குமிழி எல்லாம் செழிப்பாக இருக்குது, நாங்கள் வறண்டிருக்கோம். இதை நல்லா கவனிச்சுக்கணும். மழை இல்லை என்றால் மழை இல்லை, இதை நல்லா கவனிச்சுக்கணும். தாயின் முளை மார்பிலிருந்து பால் போல பூமி தாயின் மலை மார்பிலிருந்து தான் அருவி, அருவிதான் ஆறாக வருகிறது. இந்த எந்த அறிவியல் உயிரியல் உண்மையும் கற்றுக்கொள்ளாது நீங்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்கு செலுத்தி பயனில்லை. நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு மாளிகை கட்டி வைத்து விட்டு போக போகிறீர்களா? விளைவையர்ந்த மகிழ்வுந்து 2-3 கார்கள், கோடி கோடிக்கு ஆடிக்காரர்கள் வாங்கி நிறுத்த போகிறீர்களா? வங்கியிலே பல 1000 பல லட்சக்கணக்கான ரூபாய்களை வங்கியிலே போட்டு வைத்து விட்டு போக போகிறீங்களா? வங்கி வட்டி தரும், சாப்பிட ரொட்டி தருமா என்றால் உங்களிடத்தில் பதில் இருக்கா? பதில் இருக்கா? கார் இல்லாமல் வாழலாம், செல்போன் இல்லாமல் வாழலாம், டிவி ஃப்ரிட்ஜ் இல்லாமல் வாழலாம், ஆனால் நீரும் சோறும் இல்லாமல் உங்களால் வாழ முடியாது என்கிற அடிப்படை உண்மை நீங்கள் அறியாததா? சுவாசிக்க உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல காற்று இருக்கா? குடிக்க தூய நீர் இருக்குதா? நீங்கள் குடிக்கிற தண்ணீர் குடிக்கிற தகுதியோடு இருக்கிற நீரா? அதுவாது தெரியுமா? அதுவாது தெரியுமா? இது எங்கே தரப்படுத்தப்பட்டது? நீங்கள் குடுவையிலும் போத்தலையிலும் வாங்கி குடிக்கிற நீர் குடிக்கிற திறனோடு இருக்குதா? யார் சொல்லுவா? யார் அதற்கு சான்றிதழ் கொடுத்தது இதை மக்களிடத்தில் விற்கலாம் என்று? உங்களால் அப்படியே ஆப்பிளை வாங்கி சாப்பிட முடியுமா? உங்களால் திராட்சை பழத்தை சாப்பிட துணிவு இருக்கா? உங்களுக்கு துணிவு இருக்கா? அது பழமா உணவா நஞ்சா? யார் சொல்லுவா? 3 வயசு குழந்தைக்கு புற்றுநோய் வருகிறது, ஏன் வருகிறது என்ற கேள்வி ஏன் எழவில்லை? தாய்ப்பாலை தவிர எந்த உணவும் இல்லாத குழந்தைக்கு ஏன் புற்றுநோய் வந்தது? தாயிடம் குடித்த பால் நஞ்சாயிட்டது. தாய்ப்பால் எப்படி விஷமானது? தாய் உண்ட உணவு நஞ்சாயிருச்சு. இப்படியே விட்டு விட்டு போக போறீங்களா உங்க பிள்ளைகளை? குடிக்க நல்ல நீர், சுவாசிக்க தூய காற்று, படிக்க நல்ல கல்வி, படித்தால் பார்க்க வேலை, அதுக்கு வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு, 1500 வேட்டிக்கு சேலைக்கு அரிசிக்கு பருப்புக்கு கையெந்துகிற ஒரு பிச்சைக்கார நிலையில் நம் பிள்ளைகளை விட்டு விட்டு சொல்ல போகிறோமா? எப்படி
பணக்காரர்களுக்கு நோய் வந்தால் அப்பலோ காவேரி மருத்துவமனையில் மருத்துவம் பார்த்து பிழைத்துக் கொள்கிறார்கள். நமக்கு நோய் வந்தால் நேராக பாடையை கட்டி சுடுகாட்டுக்கு செல்ல வேண்டியதுதான். இதுதான் இங்கே இருக்கிற மருத்துவ கட்டமைப்பு. சொல்லுங்க, அரசு பள்ளிக்கூடங்களை பராமரிக்க காசலை என்று மூடுகிற இவர்கள் 150 கோடிக்கு சமாதி கட்டுகிறார்கள். இவர்களுக்கு சமாதி கட்டாமல் நீங்கள் எப்படி இந்த நாட்டை காப்பாற்றுவீர்கள்? எப்படி காப்பாற்றுவீர்கள்? அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னைக்காவது நீங்க சிந்தித்ததுண்டா? உலகத்தில் எத்தனை நாட்டு தலைவர்கள், இந்தியாவில் எவ்வளவு மாநிலத்தில் முதலமைச்சர்கள், காந்தி, நேரு இவர்களெல்லாம் கடற்கரையில் தான் சமாதி கட்டிப்படுத்திருக்கார்களா? இந்த நாட்டின் விடுதலைக்கு செக்கிழுத்த நம்ம தாத்தன் பாபு சிதம்பரனாரின் நினைவிடம் எது? பெருந்தலைவர் காமராஜர், தாத்தா முத்துராமலிங்கத்தவர் நினைவிடம் எது? இவர்கள்லாம் யார்? 2-2 ஏக்கர் எடுத்து கடற்கரை கடற்கரை தானே இவர்களுக்கு எப்படி கல்லறையானது? யாரிடத்தில் இந்த கேள்வி எழுந்தது? எப்படி எல்லா மாநில முதலமைச்சர் இப்படிதான் கடற்கரை போய் ஆக்கிரமிச்சு படுத்து கிடக்கிறானா? இப்படித்தானா? 2-2 ஏக்கர் ஒரு மனிதனுக்கு அதிகபட்சமா என்னங்க? 6 அடி 7 அடி தானங்க. எதுக்கு 2 ஏக்கர்? பள்ளிக்கூடங்கள் சமாதியாக இருக்கிறது, சுடுகாடா இருக்கிறது, சமாதி நட்சத்திர விடுதி போல இருக்கிறது. நீங்கள் எழுதி வைங்கள், ஒரு நாள் உங்கள் மகன் இந்த சமாதியை தரமட்டமாக தகர்க்கல. நீ பார்த்துக்கிட்டே இரு. நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது விடுதலைக்கு போராடியவன்லாம் எங்கே புதைக்கப்பட்டிருக்கான், எங்கே விதைக்கப்பட்டிருக்கான்னு யாருக்கும் தெரியல. சும்மா வரம் வரம்லாம் படுக்கிறது. இனி அடுத்து சாகரம்பு படுக்கிறது. 8 ஏக்கர் இதுவரை ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. கடற்கரை என் மக்களின் சொத்து. கடற்கரை கடற்கரை தான், அது எவருக்கும் கல்லறையாக இருக்க அனுமதிக்க முடியாது. வேணா நிலம் வாங்கி சொந்தமாக போய் கட்டிக்கிறேங்க. 5000 ஏக்கர்களோட கட்டுங்க, நாங்கள் வேணான்னு சொல்ல. எந்த கோபமும் உனக்கு வரமாட்டேங்குது. எதை பற்றி இங்கே கவலைப்பட மாட்டேற? வருஷமா கத்தி செத்தாச்சு. இதை எங்கேயாவது சுடுகாட்டிலேருந்து கத்துனா கூட 10 பணத்தை எழுப்பி கொண்டு வந்திருக்கலாம். இந்த இனத்துக்கு முன்னாடி நீ கத்தி நெஞ்சு வெடிக்க கத்தி தொண்டை தண்ணி வறண்டு போகுது. இந்த முத நாள் இன்னும் 40 தொகுதிக்கு போகணும். எம்பிட்டு கத்தணுமோ, எவ்வளவு பேசணுமோ, என்ன ஒன்றும் புரிய மாட்டேங்குது. கடைசியாக பார்த்தா அது வாக்கு எந்திரத்தில் அவன் விளையாடி விட்டு போகிறான். அவன் இன்னும் சொல்கிறான் அதில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க அப்படின்னு. அவர் சொல்கிறார், இந்த வாக்கு எந்திரத்தில் அது ஓட்டை மாற்ற போட முடியும்னு யாரும் நிரூபிக்க முடியலையே. அப்போ மூக்குத்தீங்கில பிட்டை கொண்டு போகலாம்னு மட்டும் யார் நிரூபித்தது? நீட்டு தேர்தல் எழுதும் போது என் தங்கச்சியிலுடைய மூக்குத்தி தோடை கலட்டுறீங்களா இல்லையா, உள்ளாடை கலட்டுறீங்களா இல்லையா? இந்த முத்தினியூண்டு மூக்குத்தீக்கில் பிட்டை கொண்டு போய் எழுதிட முடியும்னு நம்புகிறாங்க. நம்ப சொல்கிறார்கள், நம்ப சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த எந்திரத்திற்குள் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறாரு. சந்திராயனுக்கு ராக்கெட் விட்டி இல்லை. சந்திராயன் சந்திர மண்டலத்துக்கு சந்திராயன் எங்கேருந்து விட்டீங்க? சந்திரனுக்கிட்ட போயா இல்லை இங்கே உட்காந்தா? இங்கே உட்காந்து இயக்கிற முடியுதில்லை, இயக்கிற முடியுதில்லை. நான் உங்களோடு பேசுவதை டெல்லியிலிருந்து ஒட்டு கேட்க முடியுதா இல்லையா? எங்கள் அம்மாவுக்கு நான் பேசுகிறத நீ பதிவு பண்ணுறீங்களா இல்லையா? முடியுதில்லை. அப்புறம் அது மாதிரி அது ஒரு தொழில்நுட்பம் தான். செய்ய முடியும், செய்வார்கள். கவனமாக இருங்கள். வாக்கு செலுத்தி விட்டு வீட்டில் வந்து படுத்துறாதீங்க. கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. திமுக ஓட்டு போட்டால் பிஜேபி வராதுன்னீங்க. இப்போ வளருது வருது வருதுன்றான். எனக்கு போட்டிருந்தா வராது, நீ அது செய்யலையே. பிஜேபி பிடிஎம்னு குடுகுடு படித்தான். அவங்க ஜெய் ஸ்ரீராம், இவன் சக்கமாக சொல்கிறா. ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவங்க ஜெய் ஸ்ரீராம். என்னங்க விலைவாசி இப்படி ஏற்றிட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க அந்த ரெண்டு பெண்ணை இப்படி கற்பழித்து தீ வச்சு கொளுத்திட்டாங்க? ஜெய் ஸ்ரீராம். என்னங்க பெட்ரோல் டீசல் விலையை இப்படி ஏற்றி விட்டுட்டீங்க? ஜெய் ஸ்ரீராம். அவங்க இவன் சக்கமாக சொல்கிறா. அதே சக்கமாக தான் சொல்கிறா. உங்களை ஒரு நாள் வச்சு கொள்றா, பார்த்துக்கிட்டே இரு நீ. ஏன்னா ஒரு பகுத்தறிவு இயக்கம், முற்போக்கு இயக்கம்னு குடுகுடு படிச்சுட்டுறான் ஒரு ஊரா ஓட்டுக்கு. சக்கமாக சொல்கிறா. அவர் வந்துட்டால் நல்லா ஆட்சி வரும்னு. எங்கே வருது? இந்த திராவிட மாடல், ஒரு தீஞ்சு போட மாடல், பழைய அம்பாசிடர். இரும்பு கடையில் கூட வாங்க மாட்டான் இவனு.
இதே என் தாய் தந்தையர் எங்களை நம்பி வாக்கு செலுத்துகிறார்களோ, என் தம்பி தங்கைகள் செலுத்தி விடுவீர்கள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் உங்களுக்கு பழகிருச்சு. அதனால அவங்க ரோசப்படுறதே இல்லையே, ஏன்னு தெரியல. போன தடவை 2019 21 சீட்டில் ஒரு சீட்டு கொடுக்கல. ராமநாதபுரத்தில் கூட்டணி கட்சிக்கு மட்டும் நவாஸ் கனி அவர்கள் கொடுத்துட்டு விட்டுட்டாங்க. இந்த வாட்டியும் 21 இடத்துல ஒரு கிறிஸ்தவர் இஸ்லாமியர் கூட சீட்டு இல்லை. நாங்கள் பார்த்து பார்த்து தேடி தேடி அப்படி கொடுப்போம், எங்களுக்கு ஒரு மதிப்பும் இல்லை, ஒன்றும் கிடையாது. போன முறை 5 இடம் கொடுத்தேன், ஒரு ஓட்டு போடல. இந்த வாட்டி கொடுக்க முடியல, ஏன்னா எல்லா சமூகத்துக்கும் பிரதிநிதித்துவம் கொடுக்கணும்னா 2 இடம் தான் கொடுக்க முடிஞ்சது. எல்லாருக்கும் பாருங்கள், யார் யாருக்கு எந்தெந்த சமூகத்துக்கு சீட்டு கொடுத்துருக்கோம்னு ஒருத்தர் எடுத்து படித்து பாருங்கள். அதில் எவ்வளவு மருத்துவர்கள், எவ்வளவு ஆசிரியர் பெருமக்கள், எவ்வளவு பேராசிரியர்கள், எவ்வளவு பொறியாளர்கள், இவங்கெல்லாம் கோடிகளை கொட்டி வேலை செய்ய வந்தவர்கள், உயர்ந்த கொள்கையை கொண்டு வேலை செய்ய வந்தவர்கள், காசை வைத்துக் கொண்டல்ல, கருத்தியல் புரட்சியின் மூலமாக இந்த நிலத்தை வளத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற வந்தவர்கள், மண்ணின் வளத்தையும் மக்களின் நலத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்திலே களத்திலே நிற்பவர்கள் என்னுடைய தம்பி தங்கைகள். அப்படி இந்த களத்திலே திருநெல்வேலியிலே கடந்த முறையும் நிறுத்தினேன், இம்முறையும் நிறுத்தியிருக்கேன். காரணம் நம்பிக்கை. நம்பிக்கை அலெக்சாண்டர் வன் பெற்ற வெற்றிகளை எல்லாம் தன் தோழர்களுக்கு பிரித்து கொடுத்து விட்டான். வெறுங்கையோடு நிற்கிறான். அவர்கள் கேட்கிறார்கள், சக வீரர்கள், அலெக்ஸ் எல்லாவற்றையும் எங்களுக்கு கொடுத்து விட்டாய், உன்னிடத்தில் ஒன்றுமே இல்லை என்று வேகமாக ஓடிப்பை தன் குதிரை மேலே ஏறி நின்று தன் இடுப்பிலே இருந்த உடை வாளை உருவி விண்ணை நோக்கி உயர்த்தி சொன்னான், என்னிடத்திலே நம்பிக்கை இருக்கிறது என்று. அதே தான் உங்கள் பிள்ளையும் சொல்கிறேன். உன்னை ஒருவனாலும் தோற்கடிக்க முடியாது, உன் நம்பிக்கையில் நீ தோற்கிறவரே என்கிறான் மாவீரன் சுபாஷ் சந்திர போஸ். எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பிக்கிறார், என் அன்பு பெற்றோர்களே, அருமை சொந்தங்களே, நல்லவர்கள் கூட தோற்றதாக சரித்திரத்தில் இடமுண்டு, நம்பிக்கை கொண்டவர்கள் தோற்றதாக செய்தி இல்லை என்று. அந்த நம்பிக்கை தான் எங்களை பெற்றோர்கள், எங்கள் உறவுகள் எங்களை கைவிட்டு விட மாட்டார்கள், ஆற பற்றி கொள்வார்கள், ஆதரவு தருவார்கள், அவர்களின் வாக்கை எங்களுக்கு தந்து வெற்றி பெறச் செய்வார்கள் என்று நம்பிக்கையில்தான் விடாமுயற்சியில் இதை தொடர்ந்து களத்தில் நின்று சந்திக்கிறோம். அதனால் தான் இதை மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்தோம். நாம் தமிழர் என்பது கட்சியின் பெயர் அல்ல, நாங்கள் பிறந்த பெருமை மிக்க இனத்தின் அடையாளம். அந்த அடையாளத்தை அழிக்க துடிப்பவர்கள், அவர்கள் முயற்சியில் அவர்களை வீழ்த்தி நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த தேர்தல் தான் சரியான வாய்ப்பு. மக்களுக்கென்று படை என்று இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவுமே இல்லை என்கிறார் சீன புரட்சியாளர் மாசேதுங். மக்களுக்கென்று ஒரு படை வேண்டுமென்றால் அதுதான் இந்த நாம் தமிழர் கட்சி என்கிற அரசியல் புரட்சி படை. மீனவருக்கு பிரச்சனையானாலும், மாணவருக்கு பிரச்சனையானாலும், விவசாயிக்கு பிரச்சனையானாலும், எந்த ஒரு இடையூறுனாலும் களத்திலே முதலிலே வந்து நிற்பவர் இந்த நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தான். உலகில் உடலில் எங்கு காயம்பட்டாலும் முதலில் கண்ணு அழும், உலகில் எங்கு காயம்பட்டாலும் தமிழர் மண் அழும், அதிலே நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் அழுவார்கள். அதான் நடந்திருக்கு, அதான் நடக்கும். எனவே என்னுயிர் சொந்தங்கள், உங்களை நம்பி நிற்கும் இந்த பிள்ளைகளை கைவிட்டு விடாதீர்கள். நீங்கள் நபிகள் அவர்கள் சொன்ன நல்லாட்சி, நல்ல ஒரு அரசு அமைவதற்கு எங்களுக்கு வாக்கு தாருங்கள். உங்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். புரட்சி எப்போதும் வெல்லும், நாளை எங்கள் வெற்றி அதை சொல்லும். நெல்லையிலே திருநெல்வேலியிலே நிற்கிற நாடாளுமன்ற வேட்பாளர் என் அன்பு தங்கை பா சத்யா அவர்களுக்கு மைக்கு சின்னத்திலே வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். எங்களின் வெற்றி, உங்களின் வெற்றி, தமிழ் பேரினத்தின் பெருமை மிகு வெற்றி. இவர்களின் கட்சி வெற்றியடைவது வழக்கமான ஒரு வெற்றிதான், ஆனால் உங்கள் பிள்ளைகள், எங்கள் நாம் தமிழர் கட்சி வெற்றியடைவது வரலாற்றில் மாபெரும் புரட்சியாக மாறும். அந்த புரட்சிக்கு நீங்கள் வித்திடுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.